அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் வசிய மொழியான நாயூர்வி மொழியை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா பருவங்களிலும் எல்லா இடங்களிலும் எளிதாக வளரக்கூடிய ஒரு செடியாக நாயூர்வியை நாம் அறிந்திருப்போம். குறிப்பாக மழைக்காலங்களில் பார்க்குற இடங்களில் எல்லாம் சாதாரணமாக தென்படக்கூடிய நாயூர்விக்கு அசாதாரணமான பல மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஆயுர்வேதத்தில் அபமார்க்கா ஷிகாரி மயூரா என்றும் தமிழில் நாயூர்வி என்ற பெயரோடு கதிரி சிறு கடலாடி மாமுனி என்ற பெயர்களாலும் சொல்வது உண்டுங்க. ஆன்மீக ரீதியாகவும் பெரிய முக்கியத்துவம் கொண்டது நாயூர்வி. ஓமம் வளர்க்கும்போது காய்ந்த நாயூர்வியை அக்னியில் சேர்ப்பது வழக்கம். நவ கிரகங்களில் புதன் பகவானுக்கு உரியதாகவும் தான் இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் என்றும் நாயூர்வியை ஆன்மீகத்தில் கொண்டாடுகிறார்கள். நாயூர்வியின் மருத்துவ பயன்களை பற்றி சொல்லணும்னா, பெக்டோரல் என ஆங்கிலத்தில் சொல்லப்படும் மார்பக தசை தொடர்பான நோய்களை தீர்க்கும் வல்லமை பெற்றது நாயூர்வி. நாயூர்வியை காய வைத்து எரித்து சாம்பலாக்கி வைத்து கொண்டு தினம் இருவேளை 500 மில்லிகிராம் முதல் 2 கிராம் வரை உள்ளுக்கு சாப்பிடுவதால் ஆஸ்துமா இருமல் போன்ற மார்பக நோய்கள் குணமாகும். ஈரலை பலப்படுத்தி பாதுகாக்கும் பெருமை மிக்க மருத்துவ குணத்தை உடையது நாயூர்வி. நாயூர்வி மாத விளக்கை தூண்டக்கூடியதுங்க. இளந்தாய்மார்கள் நாயூர்வியை உபயோகப்படுத்தும் போது தேவையான பால் சுரப்பு ஏற்படும். கருச்சிதைவு உண்டாகும் அபாயம் இருப்பதால் கர்ப்பிணிகள் நாயூர்வியை தவிர்க்க வேண்டும். நாயூர்வியின் வேர் வற்ற செய்யும் தன்மை உடையது. இரத்தத்தை உறைய வைக்கும் தன்மை உடையதுங்க. இதன் விதைகள் வாந்தியை தூண்டக்கூடியது. பித்த சமனியாக பயன்படுவது. நாயூர்வி என்று தயாரிக்கப்படும் எண்ணெய் பூஞ்சை காளான்களை போக்கக்கூடியதுங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நாயூர்வியின் வேரும் அதற்கு இணையான மகத்துவம் கொண்டதுதான். நாயூர்வி வேரின் மூலம் பல் துலக்குவதால் பற்களுக்கு பாதகம் செய்யும் கிருமிகள் கொல்லப்படுவதோடு பேசுகையில் துர்நாற்றம் வீச செய்யும் நுட்கிருமிகளையும் கொல்லப்படும். நாயூர்வி வேரினால் பல் துலக்கி வந்தால் முகத்துக்கும் பொலிவு கிடைக்கும். நாயூர்வியின் சமூலத்துக்கு இலை பூ துளிர் தண்டு காம்பு பட்டை வேர் ஆகிய அனைத்து பகுதிகளும் சிறுநீரை வடிக்கும் குணம் உண்டு. இதனால் இந்திய மருத்துவத்தில் நாயூர்வி சமூலத்தை திருநீராக்கி சிறுநீரக கோளாறுகளுக்கும் நீர் தேக்கத்துக்கும் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். நாயூர்வியின் இலையை அதிசாரம் அதாவது நீராக பேதியாக உடல் நீர் வற்றுதல் இரத்தம் மூலம் அதிக வேர்வை ஆகியவற்றை குணமாக்க பயன்படுத்தப்படுகிறதுங்க. நாயூர்வி விதையை பசியில்லாமல் இருப்பதற்கும் உடல் எடையை குறைப்பதற்கும் சித்தர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். தேல் வண்டு போன்றவற்றை கடித்துவிட்டால் நாயூர்வியின் இலையை நசுக்கி கடித்த இடத்தில் வைத்து தேய்த்தால் வலி உணர்வும் விஷத்தன்மையும் மறைந்துவிடும். இதேபோல் வெறிநாய் கடிக்கு விஷப்பாம்பு கடி தேல் கடி ஆகியவற்றை குணப்படுத்தவும் நாயூர்வி விதைகளை உள்ளுக்குள் மருந்தாக கொடுக்கப்படுகிறதுங்க. ஆயுர்வேத மருத்துவத்தில் கண் நோய்கள் சரும நோய்கள் ஆகியவற்றுக்கும் நாயூர்வியின் விதைகளை உள்ளுக்குள் மருந்தாக உபயோகிக்கலாம். நாயூர்வி இலைகளை புதிதாக பறித்து நன்கு மைய அரைத்து உருட்டி தேல் கடிக்கும் இடத்தில் தேய்த்தால் உடனே நச்சு நீங்க பெற்று உடல் நலம் பெறும். நாயூர்வியின் செடியின் இளம் முட்டுக்களை சேகரித்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்து அரைத்து மாத்திரை போல உருட்டி உள்ளுக்குள் மருந்தாக கொடுத்தால் வெறிநாய் கடிகள் விஷம் வெளியேறி போகுங்க. நாயூர்வியின் சமூலத்தை வெயிலில் இட்டு காய வைத்து எரித்து எடுத்த சாமலை கஞ்சியில் கலந்து உள்ளுக்கு கொடுக்க மகோந்தரம் என்கிற பெருவயிறு மங்கி போகும். இலை குடிநீரை வயிற்றை சுத்தம் செய்யும் பொருட்டு வேதி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். பிரசவ காலத்தில் நாயூர்வி குடிநீரை குடித்து வந்தால் இடுப்பு வலி தூண்டப்பட்டு எளிய பிரசவத்துக்கு வழி பிறக்கும். நாயூர்வி இலைகளை மிளகு பூண்டு இவைகளுடன் சேர்த்து அரைத்து மாத்திரைகளாக செய்து உள்ளுக்கு கொடுப்பதால் விட்டுவிட்டு வந்து வேதனையை தருகிற காய்ச்சல் மறைந்து போகுங்க. நன்னாரியுடன் நாயூர்வியை சமபங்கு சேர்த்து குடிநீராக்கி கொடுப்பதனால் கொடுமையான குடற்கோளாறுகளும் கட்டுப்படும். நாயூர்வியின் இலை கொழுந்துடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து இரத்தம் மூலம் வெளித்தள்ளிய மூலம் வேர் விட்ட மூலம் என எந்தவித மூலமானாலும் மேற்பூச்சாக பூசி வந்தால் விரைவில் மூலம் குணமாகும். நாயூர்வியின் இலையை கலவாங்கீரையில் அதாவது பல வகை கீரைகள் கலந்தது சேர்ப்பது வழக்கம். இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்தம் மூலம் அதிசாராபதி சீதள நோய்கள் அதிக வியர்வை பல் சம்பந்தமான நோய்கள் பல்லில் இரத்தம் மற்றும் சீழ்படிதல் ஆகியவன குணமாகும். பெண்களின் பெரும்பாடு என்கிற மாதவிலக்கு பிரச்சனைகளை போக்கவும் இந்த சாம்பல் பயன்படுகிறது. இது போன்று மூலிகை சம்பந்தமான தகவல்களை வீடியோக்கள் மூலம் தெரிந்து கொள்ள
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.